கன்னடத்து பைங்கிலியான சரோஜா தேவியை தமிழ் சினிமாவில் அறிமுகம் செய்து இருப்பவர் தான் எம்ஜிஆர் இவர் தயாரித்து இயக்கி நடித்த நாடோடி மன்னன் படத்திலிருந்து பானுமதி விலகிவிட அவருக்கு பதில் சரோஜா தேவியை நடிக்க வச்சாரு இந்த படம் தாங்க தேவிக்கு ரசிகர்களிடம் பிரபலமாக்கியது அதன் பின் எங்கள் வீட்டு பிள்ளை படகோட்டி அன்பேவா பாசம் பணத்தோட்டம் தாயை காத்த தலைவன் தெய்வத்தாய் ஆசைமுகம் குடும்பத்தலைவன் பணக்கார குடும்ப

ஏற்பட்ட பல முக்கியமான சுவாரஸ்யமான அனுபவங்களையும் ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது எம்ஜிஆர் கூட திருடாதே படத்தில் நடிச்சுட்டு இருக்கிறாப்போ வேற ஒரு படத்திலும் நடிச்சுட்டு இருந்தார் எம்ஜிஆர் அந்த படத்தின் படப்பிடிப்பு இரவு முழுவதும் நடந்து அதிகாலை ஐந்து மணிக்கு தான் முடிஞ்சுது உடனே வீட்டிற்கு போய் குளித்து விட்டு ரெடியாகி ஏவிஎம் ஸ்டூடியோவுக்கு போனார் ஏனென்றால் திருடாதே படப்பிடிப்பில் நான் கலந்து கொள்ள வேண்டும் எம்ஜிஆரை காக்க வைக்கக்கூடாது என யோசிச்சு கொண்டே போன அவர் அங்கு ரெடியாக எனக்காக காத்துட்டு இருந்தார் அவரிடம் சென்று சாரி சாரி என மன்னிச்சிடுங்க என பல மன்னிப்பு கேட்டேன் அதற்கு அவர் பரவாயில்லையம்மா நைட்டு முழுக்க ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க இப்போ நாம எடுக்க போறதோ ரொமான்ஸ் எனவே அதையெல்லாம் மறந்து விடுங்க அப்போதான் காட்சி நன்றாக வரும் என சொன்னாரு அப்போதான் என்னருகே நீ இருந்தால் என்ற பாடல் காட்சியை எடுத்தோம் என சரோஜா தேவி ஷேர் பண்ணியிருக்காங்க